ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இது உங்கள் சமையல் இன்னைக்கு இட்லி தோசைக்கு ஒரு சூப்பரான சட்னி தான் பார்க்க போகிறோம் பட் நார்மல் சட்னி கிடையவே கிடையாது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஹெல்த்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அப்படி என்ன சட்னி அப்படின்னு தானே பார்க்குறீங்க பீர்க்கங்காய் வச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக அட்டகாசமாக இருக்குங்க வாங்க எப்படின்னு சொல்லிட்டு சட்னு பார்த்துடலாம் பீர்க்கங்காயில் ஷார்ப்பாக இருக்கும் இல்லையா அதை மட்டும் லைட்டாக ஃபீல் பண்ணி எடுத்துருங்க ஸ்கின்னை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் இல்லைங்க லைட்டாக அதை மட்டும் எடுத்து விட்டால் போதும் ஒரு கடாய் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு ரெண்டு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க நல்லெண்ணெயில் செய்யும்பொழுது பொழுது இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க நம்ம என்னடா பிற்கங்காய் வச்சு இவ்வளோ டேஸ்ட்டான சட்னியா அப்படின்னு நம்ம நினைப்போம் அந்த அளவுக்கு இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வச்சுட்டு என்னடா இவ்வளோ தான் வச்சோமா அப்படின்ற அளவுக்கு போயிடுவோங்க பாருங்கள் இப்போ சின்ன வெங்காயம் வந்து ஒரு அஞ்சாறு வெங்காயம் மட்டும் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு அதை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்குறேன் வெங்காயம் வந்து நிறைய சேர்க்கணும் அப்படின்னு அவசியம் விசியம் இல்லை ஏன்னால் பீர்க்கங்குடைய டேஸ்ட்டு தான் அதில் வரப்போகுது நல்லா அதை ஃப்ரை பண்ணி விடுங்க நம்மளுக்கு பச்சை வாசனை எதுவுமே இருக்கக்கூடாது நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை குக் பண்ணி விட்டுட்டே இருங்க ஹை ஃபிலேமில் வச்சு வச்சோன்னு வச்சுக்கோங்களேன் வெளியே வந்து ஃப்ரையானம் மாதிரி இருக்கும் ஆனால் உள்ளே பச்சை வாசனை இருக்குங்க ஒரே ஒரு தக்காளி மட்டும் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு அதையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க இதுக்கான இன்க்ரீடியண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் இப்போ மெயின் ஹீரோவே வந்து பீர்க்கங்காய் தான் அதை வந்து இந்த மாதிரி அவங்க மிக்ஸி ஜாரில் எந்த அளவு கட் பண்ணால் வந்து நல்லா நைஸ் ஆகுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க நான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் இந்த சேர்த்த அளவுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேத்துக்கு இது கரெக்டாக வருங்க பிற்கங்காய் வந்து ஒரு ஜான் அளவு இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு பெருசாக இருந்தாலும் நீங்கள் அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க பாந்தியா அதுதான் வந்து ரெண்டு பேத்துக்கு கரெக்டாக இருக்குங்க இது நல்லா காரமாக வச்சு செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன் அடிச்சிக்கவே முடியாது நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா காரத்தை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க நான் மூணு மிளகா போட்டுருக்கிறேன் குட்டிஸ்க்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஒன்றரை மிளகா மட்டும் பாதி அப்படியே பாதி போட்டால் போதும் இப்போ நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு இதை ஆறுனதுக்கு அப்படியே மிக்சி ஜாரில் போட்டு உப்பு மட்டும் சேர்த்துட்டு நல்லா ஈஸியாக அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேங்க அது நல்லா ஆரட்டும் அதுக்குள்ளே நம்ம தாளிச்சு விட்டுரலாம் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு உடச்ச உளுத்தம்பருப்பு கொள்ளையா அது சேர்த்துக்கலாம் இது காரத்துக்கு லைட்டாக மேலே ஒரு ரெண்டு மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாம் அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை பெருங்காயத்தில் அரைச்சாச்சு இப்போ ரெண்டையுமே ஒன்றா சேர்த்துடலாம் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு காமிக்கிறேன் அவ்வளோதாங்க பீர்க்கங்காய் சட்னி இட்லி தோசைக்கு செம்மையாக இருக்கும் நீங்கள் கூடுதலாக ஒரு ரெண்டு தோசை சாப்பிடுவீங்க அந்தளவுக்கு இது ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க குழந்தைங்களுக்கு காரத்தை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க சப்போஸ் நீங்கள் வந்து லிக்யூடாக தான் சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி மட்டும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடிச்சிக்கவே முடியாதுங்க ரொம்ப நல்லா இருக்கும் என்னடா இதை தடவை சொல்கிறேன்னு பார்க்காதீங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு தடவையாவது நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி தொடர்ந்து ஒரு ஆரோக்கியமான ரெசிபீஸ் வந்து நம்ம சேனலில் வரப்போகுது ஸோ மிஸ் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்